வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சிக்கு சமையல். சிக்கு சமையலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான செட்டிநாடு கோழி ரசம் தான் பார்க்க போறோம். இந்த ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த கோழி ரசம் பண்றதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் போன் பீசஸ் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு போன் பீசஸ் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் தனியா, ஜீரகம், சோம்பு, 2 காஞ்ச வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நல்லா 1:2 அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை குக்கரில் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கும், பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு சூப் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த சூப் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நம்ம மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கனால இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த சூப் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சாப்பாடு உள்ளே இறங்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட அட்டகாசமான செட்டிநாடு கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட பண்ணலாம், இன்னும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அதோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிக்கு சமையல்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.